ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீடியாஸ்தமிழ். இன்னைக்கு நான் ஒரு மூவி ரிவ்யூவோட தாங்க வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்குபாய் கத்தியாவாடி. இது என்ன நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஹிந்தி படம் தான். இப்போது இந்த படத்தை பற்றின ரிவ்யூ சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதில் ஆலியா பட், விஜய் தேவ்கான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் லீலா பன்சாலி தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. சரி, இவர் ஏற்கனவே 3 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இந்த படமும் நேஷனல் அவார்ட்ஸ்க்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பல அவார்ட்ஸை குவிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஜெயந்திலால் கடா, சஞ்சய் லீலா பன்சாலி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதனுடைய ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஆலியா பட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவில் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அங்கே எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய முழு கதையும். இப்போது இந்த படத்தினுடைய கதையை சொல்கிறேன். நம்ம ஆலியா பட் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அவங்க அப்பா கூட இருக்க ஒருத்தரை இவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு நீ இங்கேயே இருந்தால் உனக்கு வந்துட்டு பெரிய ஆள் ஆக முடியாது, அதனால பாம்பேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பாம்பேயில் 500 ரூபாய்க்காக ஆலியா பட்டை விற்றுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே பல கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க நம்ம ஆக்ட்ரஸ் ஆலியா பட். அங்கே வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய முழு கதையும். அதுவும் இந்த படம் ஒரு உண்மை கதையை தழுவி தான் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு 1950 and 1960 தான் இந்த படம் கதை நகருது. அங்கே வாழ்ந்த கங்குபாய் கத்தியாவாடி அப்படின்ற ஒருத்தவங்களை பற்றி தான் இந்த கதை. இதில் ஆலியா பட் எப்படிவா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் தாதாவாக வர அஜய் தேவ்கன் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருடைய செம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இதில் வந்துட்டு ஹீமா குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அண்ட் ரோல்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் என்ன தான் நமக்கு தோணினாலும் இந்த படத்தினுடைய கதை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டைரக்டர் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபிக், மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே டீமாக சேர்ந்து சூப்பரான ஒரு படத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சஜஷன் என்னவாக இருக்குது அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள்.